தமிழோடின் இந்த இயற்கையோடு வாழும் அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லாமே நினைச்சது கரெக்டாக தான் போச்சு. சீனாவுடைய வேலைகள் தற்போதைக்கு தாய்வானை நோக்கி இருந்தது. என்ன சொல்லியிருக்கு அப்படின்றத பார்த்தோம்னா, தேவைப்பட்டால் தைவானை கைப்பற்றி விடுவோம் கைப்பற்றுவோம் அப்படின்ற மாதிரி மீண்டும் சொல்லியிருப்பதாக காணப்படுகிறது. அரச்சமாவே திருப்பி திருப்பி அரைப்பதாக காணப்படுகிறது. இதை பற்றி பார்த்தாலும் இதற்கு அடுத்து நம்ம வந்து கவனிக்க வேண்டியது, இலங்கையோட பேச்சை மீறி தற்போதைக்கு உலக கப்பலை இலங்கைக்கு சீனா அனுப்பியிருப்பதாக தெரிய வந்திருக்கு. இதோட சேர்த்து இந்த ஒரு விஷயத்துல மூன்றாவது நாடெல்லாம் தலையிடக்கூடாது அப்படின்ற மாதிரி இந்தியாவிற்கு எச்சரிக்கை விடுத்திருப்பதாகவும் காணப்படுகிறது. என்னதான் சீனா செய்ய போகுது, என்னதான் செஞ்சு வந்துகிட்டு இருக்கு அப்படின்றத பார்த்தலாம். இதற்கடுத்தாக சீனா எல்லை அருகே இந்தியா மற்றும் அமெரிக்கா இணைந்து கூட்டாக பயிற்சி மேற்கொள்ள உள்ளாங்க. இதை பற்றி பார்த்துட்டு கடைசி நம்ம பார்க்க போறது, இந்தியாவிற்கு மிகப்பெரிய அளவில் புதிய ஒரு கூட்டாளி வளர்ந்து வருவதாக நெருங்கி வருவதாக காணப்படுகிறது. இதை பற்றி பார்த்துட்டு இந்த ஒரு வீடியோ நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். அதற்கு முன்னதாக புதிதாக வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, லைக் பண்ணீங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. வாங்க இன்றைய விரிவான செய்தி தொகுப்புகளை நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த பார்த்தீங்களா நண்பர்களே, சீனாவுடைய வேலைகளுமே ஜூ காட்டும் விதமாக பூச்சாண்டி வேலையாக மாறிவிட்டது, அப்பட்டமாக தெரிந்து விட்டது. அதாவது நம்ம வீட்டில் இருக்க சின்ன குழந்தைகளுக்கு சாப்பாடு ஊட்டும் போது சாப்பிடலன்னு சொன்னாலோ, இல்லை ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி அவங்க வந்து கேட்கலனாலோ உடனடியாக சொல்லக்கூடியது வீட்டில் இருக்கவங்க, இந்த பார்த்துக்க சொல்கிறத ஒழுங்காக கேட்கல, சாப்பாடை ஒழுங்காக சாப்பிடல, பூச்சாண்டி வந்தானா பிடிச்சி கொடுத்துருவேன், அப்புறம் நீ வரவே முடியாது அப்படின்றத சொல்லி தான் வந்து எல்லா விஷயத்தையும் பிளாக்மெயில் பண்ணியே வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக வளர வளர அதுக்கப்புறம் வந்து புரிஞ்சுக்கும், பூச்சாண்டின்ற ஒன்று இல்லவே இல்லைடா, நம்மளை வந்து இத்தனால வந்து ஏமாத்திருக்காங்கடா அப்படின்றது அதுக்கப்புறமா வந்து புரிஞ்சுக்கும். அதே மாதிரி தான் சீனாவுடைய வேலைகள் எல்லாமே வந்து பூச்சாண்டி வேலையாக அப்பப்போ அதை வந்து நிரூபிக்கும் விதமாக, சீனா சிலிருந்து ஒப்புக்கொள்ளும் விதமாக சில விஷயங்கள் பண்ணப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அந்த ஒரு வகையில் தற்போதைக்கு கடந்த சில நாட்களாகவே தாய்வானை பெரிய அளவிற்கு அச்சுறுத்தல் விடுத்து வந்துச்சு. எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று, நிச்சயமா சீனா எந்த ஒரு வேலையிலும் பெரிய அளவிற்கு இறங்காது, சும்மா ஜூ காட்டு மீதமாக பதற்றத்தை ஏற்படுத்தும் மீதமாக தான் செய்யும், அதைத்தாண்டி எதுவும் பண்ணாது அப்படின்னு நம்ம எல்லாருமே தெரிந்த ஒன்று. பட் இருந்தாலும் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துவிட்டா அதை மீறி ஏதாவது சீன வேலையில் இறங்கிட்டா அப்படின்னு மாதிரி தான் வந்து எல்லாரும் யூகிக்கக்கூடிய ஒன்றாகவும் கேள்வியாக எழுப்பக்கூடிய ஒன்றாகவும் இருந்துச்சு. பட் தற்போதைய சூழ்நிலையில் சீனா சிலிருந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மீண்டும் மீண்டும் அரசியமாகவே அரைக்கிற மாதிரி தான் என்ன சொல்லியிருக்குன்னா, அதாவது தேவைப்பட்டால் நாங்கள் தைவானை கைப்பற்ற தயங்க மாட்டோம். அப்போ தேவைப்பட்டால் கைப்பற்றுவீங்கன்னா அப்போ இப்போ உங்களுக்கு தேவையில்லையா, அப்புறம் இருக்கு ஐயா தேவையில்லாமல் பதற்றதெல்லாம் இதை ஏற்படுத்துறீங்க, பெரிய அளவிற்கு பயிற்சியில் மேற்கொண்டீங்க, சுத்து போட்டீங்க அப்படின்னு தான் தற்போதைக்கு கேள்வி எழுப்பக்கூடிய ஒன்றாக மாறி இருக்கு. ஏன்னா வந்து இது எல்லாமே வந்து பதற்றத்தை சும்மா பயப்படுத்தியே வச்சுருக்கணும் அப்படின்னு மாதிரி வந்து சொல்லப்படும் விதமாக சீனாவுடைய நடவடிக்கை வந்து அப்படியே தெரிய வந்திருக்கு. அதே சமயம் கூடுதலாக நம்ம வந்து பார்த்தோம்னா என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நாங்கள் இராணுவ ரீதியாக, அதாவது இராணுவ ரீதியாக எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளணும், அதாவது தைவானை கைப்பற்றுவதற்காக நாங்கள் செயல்படவில்லை, அதை நோக்கி நாங்கள் வந்து பயணம் செய்யவும் இல்லை, நாங்கள் அமைதியான முறையில்தான் வந்து எங்களோட வந்து தைவானை வந்து இணைக்க நாங்கள் விரும்புகிறோம் அப்படின்னு மாதிரி வந்து சொல்லிவிட்டு, ஆனால் அதற்காக நாங்கள் வந்து இராணுவ ரீதியாக எதுவும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி வந்து நினச்சிடக்கூடாது. என்னையா நீ பண்ணுவியா பண்ண மாட்டியா, நீ எதுவுமே பண்ண மாட்டேன்னு பொதுவாக தெரியுது, அதற்கும் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சீனாவுடைய விஷயங்களுமே வந்து பார்க்கப்படுது. இப்படியும் வந்து பண்ணுவேன் ஆனால் இப்படி பண்ணாமலும் இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் ஒவ்வொன்றையும் வந்து சொல்லி சொல்லி வந்து உலட்டும் விதமாக காணப்படுகிறது. என்னதான் நீ வந்து சொன்னாலும் பொதுவாக தெரிய வருவது, சீனா தைவானை நோக்கி பெரிய அளவிற்கு போர் தொடுப்பதோ இல்லை வந்து படையெடுப்பதற்கோ அதற்கான வாய்ப்பு இந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்து பார்க்க மாட்டோம். இனி வரும் எதிர்காலத்தில் கூட வந்து பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கோ இருக்குமா அப்படின்றதே ஒரு சந்தேகமாகவும் கேள்விக்குறியாக இருந்துகிட்டு இருக்கு. பட் தற்போதைக்கு சீனாவுடைய வேலை எல்லாமே வந்து சும்மா அச்சத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தும் விதமாகத்தான் சென்று கொண்டிருக்கிறது அப்படின்றத இப்ப சீனாசிலிருந்து சொல்லப்பட்டிருப்பது, அதாவது இந்த நேரத்தில் மீண்டும் தேவைப்பட்டால் நாங்கள் தைவானை கைப்பற்றுவோம் அப்படின்றத சொல்லப்பட்டிருக்கும் போதே நம்ம டீட்டெயிலா புரிந்து கொள்ள முடிகிறது. இலங்கையின் பேச்சை மீறி சீனாவுடைய உளவு கப்பல் தற்போதைக்கு இலங்கை வந்திருப்பதாக காணப்படுகிறது. என்னப்பா இந்த ஒரு விஷயம், இந்தியா இலங்கை சீனா அப்படின்னு மாதிரி தொடர்ச்சியா பேசப்படுது அப்படின்றத கேட்டீங்கன்னா, சீனாவின் யுவான் பாங் ஃபை அப்படின்னு சொல்லப்படுற ஆராய்ச்சி கப்பலை நாங்க இலங்கைக்கு அனுப்புறோம், அங்க வந்து 6 நாள் மற்றும் செயற்கைக்கோள் ஆராய்ச்சியை மேற்கொண்டுட்டு அப்படியே திரும்பி எங்களுடைய கப்பல் அப்படின்னு மாதிரி அப்படி நாசுக்கோ நழுவி வந்து அப்படியே சீனா வந்து இலங்கையிடம் பேசி இதுக்கு வந்து சம்மதம் வாங்கிடுச்சு. நண்பர்களே, இந்த ஒரு செய்தி வந்து இந்தியாவோட காதுக்கு போகுது. உடனடியாக எதுக்காக வருது, என்ன ஒரு விஷயம் அப்படின்றத வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது, இது வந்து ஒரு உளவு கப்பல், இது வந்து உளவு பார்க்கும் விதமாகத்தான் இங்க வந்து அனுப்பப்படுது, இந்தியாவே உளவு பார்க்கும் வேலையில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இதெல்லாம் நம்ம வந்து நன்கு வந்து புரிந்து கொண்டு இதற்கு ஏற்றவைகள் சீனாவுடைய கப்பலை வந்து வருவதற்கான இந்த ஒரு நடவடிக்கை ஏதாவது மாற்றத்தை வந்து கொண்டு வர வேண்டும் அப்படின்றத நினைவில் வைத்துக் கொண்டு இந்தியா இதற்கு ஏற்றவைகள் பல விஷயங்களை, இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக தான் சீனாவுடைய கப்பல் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக
உள்ளது. இந்த ஒரு வேலைக்காக தான் சீனாவுடைய கப்பல் மெயினாக அனுப்பப்படுகிறது அப்படின்ற பல விஷயங்கள் வந்து இலங்கையிடம் டீட்டெயிலாக எடுத்துக்காட்டாக பல விஷயங்களை வந்து தெளிவுபடுத்தி வந்து இந்தியா சைடு வந்து கூறப்பட்டிருக்கு. இலங்கை வந்து இதை வந்து நன்கு வந்து புரிந்து கொண்டு, ஓ இதுக்காகத்தான் சீனா வந்து இந்த அளவிற்கு வந்து துடிப்பா துடிக்குதா, இந்த அளவுக்கு தான் வந்து சீனா வருவதற்கு அதிக அளவிற்கு ஆர்வம் காட்டுதா, சரி ஓகே இதற்கு மேல வந்து சீனாவுடைய இந்த ஒரு உளவு கப்பல் வர வேண்டாம், அதாவது இந்த நேரத்துல இருந்து இந்த நேரம் வரைக்கும் வந்து வர வேண்டாம், இதற்கு மேல வரலாம் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு காலத்தையும் வந்து குறிப்பிட்டு சொல்ல, பொதுவா வர வேணாம் அப்படின் மாதிரி வந்து இலங்கை சைடு சொல்லப்பட்டிருக்கு. சீனா சும்மா இருக்குமா, எல்லாமே திட்டம் போட்டு சரியாக நகர்த்தியாச்சு, காய் நகர்த்தியாச்சு, இலங்கையே வந்து மண்டைகளை எல்லாத்தையும் வந்து பேசி முடிச்சு வருவதற்கான வாய்ப்பை நோக்கி நம்ம வந்து நகர்ந்து வந்துகிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் இந்தியா வந்து இப்படி ஒரு முட்டுக்கட்டையை போட்டுச்சு அப்படின்னு மாதிரி உடனடியாக தன்னோட கோபத்தை எல்லாமே வெளிப்படுத்துது. இப்படி என்னப்பா இந்த மாதிரி இந்தியாவோட பேச்சுக்கிட்டு நீங்கள் வாட்டுக்கு வாங்கன்னு சொல்கிறீங்க, திடீர்னு வர வேணாம் சொல்கிறீங்க, இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு நேற்று இலங்கையின் பேச்சை மீறி காலையில் சீனாவுடைய இந்த யுவான் வாங் அப்படின்னு சொல்லப்படுற யுவான் வாங் ஃபைவ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு கப்பலை இலங்கை ஹம்பன் தோட்டா துறைமுகத்திற்கு அனுப்பியிருப்பதாக காணப்படுகிறது. இப்போ அனுப்பப்பட்டிருக்க இந்த ஒரு கப்பல் ஆறு நாள் இருந்துட்டு எரிபொருள் நிரப்பிட்டு சொன்ன மாதிரி வந்து ஆகஸ்ட் 17 இலங்கையிலிருந்து மீண்டும் சீனா திரும்புவதாக காணப்படுகிறது. இதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை அப்படின்னு வந்து காணப்படுகிறது. பட் பேச்சை மீறி வந்திருக்கும் போதே நமக்கு வந்து நன்றாக தெரிய வருகிறது, என்ன ஒரு வேலைக்காக துடிப்போட துடிச்சு இவ்வளவு வேகமாக வந்து சீனா பேச்சை மீறி உள்ள வந்திருக்கு அப்படின்றத புரிந்து கொள்ள முடியும். அப்போ இந்த ஒரு விஷயத்துல யார் தில்லாலங்கடி வேலை பார்க்குறாங்க அப்படின்னு நீங்க நன்கு உணர்ந்திருப்பீங்க நண்பர்களே. ஒரு நாடு வரானா சொன்னதுக்கப்புறம் வந்திருக்குன்னா அப்போ எந்த அளவிற்கு சீனாவுடைய ஆட்டங்கள் எல்லாமே வந்து முன்பே திட்டமிட்டு நரிதந்திரமான வேலையை பார்ப்பதற்கு பேச்சை மீறி வந்தாலும் கூட பரவாயில்ல என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து வந்து நுழைஞ்சிருக்கு நீங்கள் வந்து புரிந்து கொள்ள முடியும். இப்போ இதற்கப்புறமா என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, எப்பா என்னப்பா நீ வந்து அணிசேரும் விதமாக இந்த மாதிரி வந்து வேலையை பார்த்து வந்துகிட்டு இருக்க, நம்ம ரெண்டு பேருக்கு இடையே வந்து பல விஷயங்கள் டீட்டெயிலாக இருக்குது, நம்ம ரெண்டு பேருக்கிடையே பல உறவுகள் இருக்குது, பல விஷயங்கள் நான் வந்து உதவி பண்ணியிருக்கேன், நம்ம ரெண்டு பேருக்கு இடையே வந்து யார் புதுசாக மூன்றாவது ஒரு நாள் உள்ள விடுவது, இந்தியா எப்படி வந்து வரலாம், இந்தியாவோட பேச்சு நீ எப்படி கேட்கலாம், இதெல்லாம் வந்து சரி வராது, இந்தியா பேச்சு கேட்டுறதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு வந்து தற்போதைக்கு இந்தியாவோட பேச்சு கேட்கக்கூடாது அப்படின்னு மாதிரி எச்சரிக்கை விடுத்திருப்பதாக காணப்படுகிறது. பட் என்னதான் இருந்தாலும் சீனாவுடைய உளவு கப்பல் அப்படின்றது வந்ததுக்கப்புறமும் எந்த அளவிற்கு பேச்சை பாருங்களேன் நண்பர்களே. அப்போ இதிலிருந்தே வந்து சீனாவை எந்த அளவிற்கு இலங்கை நம்பி நம்பி வந்து இந்த ஒரு நிலையில் வந்து நின்றுருக்கு அப்படின்றத புரிந்து கொள்ள முடிகிறது. அதே சமயம் இதற்கு மேலே சீனாவை பெரிய அளவிற்கு நம்புவதற்கு ஆர்வம் இலங்கைக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா வந்து இலங்கை மக்களே பெரிய அளவிற்கு இந்தியாவை நம்புவீர்களா இல்லை சீனாவை நம்புவீர்களா கேட்டால் பெரிய அளவிற்கு இந்தியாவை தான் நம்பணும் அப்படின்ற மாதிரி இலங்கை அரசியலுமே வந்து கூறி வருகிறார்கள். இந்தியா சொல்வதை முழுவதுமாக கேருங்க நம்ம வந்து மீண்டலாம் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அப்போ இதற்கு மத்தியில் சீனாவுடைய பேச்சை மீண்டும் 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 கேட்டுக்கிட்டே போயிருந்தா அப்போ இதற்கு மேலே இலங்கையோட நிலை அப்படின்றது எந்த அளவிற்கு போகும் அப்படின்றத நம்ம வந்து யூகிக்கவே முடியாத அளவிற்கு போகும் அப்படிங்கிறத வந்து பார்க்கப்படுது. பட் இருந்தாலும் இலங்கையோட முடிவுகள் எல்லாமே வந்து தற்போதைக்கு சீனாவை எல்லாமே வந்து நன்கு எடை போட்டு கொண்டு தான் இதற்கு மேலே சில முடிவுகள் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதே சமயம் அந்த மாதிரி சில நடவடிக்கையும் தற்போதைக்கு இலங்கை சிலிருந்து எடுக்கப்பட்டு வருவதும் கவனிக்கக்கூடிய ஒன்றாகவும் தற்போதைக்கு பார்க்கப்படுது. இந்தியாவும் அமெரிக்காவும் கூட்டாக இணைந்து சீனா எல்லையில் போர் பயிற்சி மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளிவந்திருக்கு. அவற்றின் அடிப்படையில் நம்ம வந்து பார்க்கும்போது என்ன ஒரு பெயரில் வந்து இந்த ஒரு பயிற்சி மேற்கொள்ளப்படுதுன்னா யுத்த அபியாஸ் அப்படின்ற பெயரில். இது வந்து வருகின்ற 18 31 வரைக்கும் வந்து இந்த ஒரு போர் பயிற்சி அப்படின்றது நடைபெறுகிற நண்பர்களே. எங்கே நடைபெறுகிறது அப்படின்றத பார்த்தோம்னா உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள அவுளியில் 10,000 உயரத்தில் வந்து இந்த ஒரு பயிற்சி மேற்கொள்ளப்பட இருக்கு. ஏற்கனவே தற்போதைக்கு அமெரிக்காவோட நாடாளுமன்ற சபாநாயகர் நான்சி பெலோசி அவங்க வந்து தைவானுக்கு சென்ற நிலையில் அதற்கப்புறமா என்ன மாதிரியான விவகாரங்களை வந்து தைவானுக்கு எதிராக சீனா முன்னெடுத்து இப்போ எங்கே கொண்டு போய் வந்து முடிச்சிருக்கு அப்படின்றத எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்துருப்போம். இப்ப இந்த ஒரு விஷயத்துல அதிக அளவிற்கு கான்சன்ட்ரேஷன் செலுத்தி வந்துகிட்டு இருக்க நேரத்தில் அதிகமாக கண்ணும் கருத்துவமாக ஆர்வம் காட்டி வந்துகிட்டு இருக்க தாய்வான் விவகாரத்தில், அதற்கப்புறமாக இப்ப அமெரிக்கா வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு விஷயம் அப்படின்றது பெரிய அளவிற்கு தைவானுக்கு எதிராக சீனா வந்து முன்னெடுத்திருக்கு. இப்ப அதே போன்றே வந்து இங்க இந்தியா சீனா இடையே வந்து மீண்டும் பிரச்சனை அப்படின்றது அதிகரித்து வருவதாக காணப்படுகிறது. இங்க அமெரிக்கா சைட்லேருந்து இந்த மாதிரி வந்து ஒரு போர் பயிற்சி கூட்டாக இணைந்து வந்து செய்ய போவதற்கு இனி வரும் நாட்களில் என்ன மாதிரி வேலையை காட்டப் போகிறது அப்படின்றத நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். இந்நேரம் சில பேர்த்துக்கு வந்து கேள்வி எல்லாம் ஆரம்பிச்சிருக்கோம், என்னப்பா போர் பயிற்சி நடத்த போகிறாங்க சொல்லிட்டாங்க, இன்ன வரைக்கும் வந்து சீனா சைட்லேருந்து எந்த ஒரு பதில் இல்லையா, என்ன கண்டுக்கலையா அப்படின்றத கேட்டிங்கன்னா கவனிக்க வேண்டிய ஒன்று என்ன அப்படின்றத பார்த்தோம்னா இப்போ தான் வந்து இலங்கைக்கு சீனாவுடைய உளவு கப்பல் அப்படின்றது அனுப்பப்பட்டிருக்கு. அப்போ அதே நேரத்தில் மற்றொரு பிறப்பாக தைவானுக்கு எதிராக சில வேலைப்பாடுகள் ஈடுபட்டு வந்துகிட்டு இருக்கு. இப்போ இதில் அதிக அளவிற்கு ஆர்வம் காட்டி வந்ததின் காரணமாக இந்த செய்தி வந்து பெரிய அளவிற்கு கவனிக்காமல் இருப்பதாக காணப்படுகிறது. அப்படியே நாள் கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்க நெருங்க இதை கவனித்து விட்டு மீண்டும் தன்னுடைய குரலை பெரிய அளவிற்கு கொடுக்க ஆரம்பிக்கும். பட் என்னதான் இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்பட போகிறதுல
எப்பயும் போல முடிவு பண்ண மாதிரி வந்து இந்த ஒரு பயிற்சி அப்படின்றது நிச்சயமாக நடைபெறும் அப்படின்னு வந்து உறுதிப்படுத்த கூறப்பட்டுள்ளது. கடைசியாக இந்தியாவிற்கு ஒரு மிகப்பெரிய நெருங்கிய கூட்டாளியாக உருவெடுத்து வரும் ஸ்பெயின், இதை பற்றி நம்ம வந்து பார்க்கும்போது அதாவது 2.5 பில்லியன் யூரோ மதிப்பில் 56 ஏர்பஸ் விமானங்களை வாங்குவதற்கான முடிவு அப்படின்றது எடுக்கப்பட்டு ஒப்பந்தம் அப்படின்றது கையெழுத்தாகியிருப்பதாக காணப்படுகிறது. இதே நேரத்தில் மற்றொரு புறமாக இந்தியாவின் கடற்படைக்காக நீர்மூழ்கி கப்பலை ஸ்பெயினிடமிருந்து வாங்குவதற்கான ஒன்றையும் வந்து பரிசீலனை இந்தியா செய்து வருவதாக காணப்படுகிறது. இதில் வந்து பல நாடுகள் வந்து போட்டி போட்டிருக்கும் நிலையில் ஸ்பெயினும் வந்து இந்த ஒரு விஷயத்தில் இந்தியாவோட கடற்படைக்கு நீர்மூழ்கி வழங்குவதில் வந்து போட்டி போட்டிருப்பதாக காணப்படுகிறது. தற்போதைக்கு 5 நீர்மூழ்கி கப்பலை வந்து ஸ்பெயினிடம் இருந்து வாங்குவதற்கான ஒப்பந்தங்களை வந்து பரிசீலனை செய்து வருவதாகவும் காணப்படுகிறது. சரி, இதெல்லாம் பார்த்து இந்த வீடியோவின் நிறைவில் முடிவில் நான் உடைய கேள்வி, சீனா இப்போ இந்த கடந்த வாரமே தாய்வான் தொடர்பாக பெரிய அளவிற்கு பிரச்சனையை முன்னெடுத்த மாதிரி இருந்த நிலையில் நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம் நிச்சயமாக இது வந்து பெரிய அளவிற்கு எந்த ஒரு வேலையும் இருக்காது, இதை தாண்டி வந்து செல்லாது அப்படின்ற மாதிரி அமெரிக்காவோட அதிபர் ஜோ பைடன் கூட வந்து சொல்லியிருந்தாங்க. நிச்சயமாக சீனா எங்கே ஆட்டம் போட்டுட்டு எந்த அளவிற்கு வேலையை கட்டி அச்சுறுத்தலை கொடுத்து வந்துக்கிட்டு இருக்கோ அதே இடத்த தாண்டி நிச்சயமாக செல்லாது அப்படின்றது சொன்னது சரியாக போச்சு. இப்போ மீண்டும் சொல்லியிருப்பது தேவைப்பட்டால் நாங்கள் வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யூடர்ன் போட்டிருக்க மாதிரி வந்து காணப்படுகிறது. சீனாவுடைய இந்த ஒரு விஷயம்னா எதற்காக இப்படி வந்து திடீர்னு பதற்றத்தை கூட்டுவது, திடீர்னு பதற்றத்தை குறிப்பது, எங்களுக்கு தேவைப்படும் போது நாங்கள் வந்து கைப்பற்றுக்கோம் இப்போ எங்களுக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லப்படுவதை நான் பார்க்கும்போது எதற்காக இந்த மாதிரி வேலையை சீனா அடிக்கடி வந்து பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுது. உங்களோட ஒப்பீனியன் என்ன, உங்களோட கருத்து என்ன, இதற்கு மேலே சீனாவோட வேலைப்பாடுகள் எப்படி மாறும் அப்படின்னு சொல்லி உங்களோட ஒப்பீனியை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. இது போன்ற ஒரு ஏதாவது டாப்பிக்லாம் பேசணும் நீங்கள் நினச்சோ அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க, நிச்சயமாக நான் பேசுகிறேன். இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்துருச்சுக்கிட்டோம். மெயினாக வீடியோ பார்த்துக்கிட்டு நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க, சேனலுடன் இணைப்பில் இருங்க. திரும்பவும் பல்வேறு விதமான செய்திகளை ஒன்றாக சேர்த்து ஒரே வீடியோலாம் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துறேன். அதனால் நம்மளோட சேனலில் வரக்கூடிய தினமும் வரக்கூடிய ஒரு வீடியோவை மிஸ் பண்ணாமல் ரெகுலராக பாருங்கள், பல்வேறு செய்திகள் உள்ளடங்கியிருக்கும். நாளைக்கு ஒரு புது வீடியோ வந்து மீட் பண்ணுறேன். ஆண்டி தான் இன்ஃபர்மேட்டிவ் பாய், ஸ்டே சேஃப், ஜெய் ஹிந்த்.